இந்த திரைப்படம் வந்து ஒரு 10 நாள் கழித்து நுணுக்கமாக கண்டுபிடித்து அதை அறிக்கை கொடுத்தார்கள். எளிய மக்களை நீங்க என்ன வேணாலும் துன்புறுத்துவீங்க, படுகொலை செய்வீங்க, அவங்க பெண்களை நீங்க வந்து வீடு புகுந்து தாக்குவீங்க, தூக்கிட்டு போவீங்க, பாலியல் வன்முணர்வு செய்வீங்க, இதுதானங்க வந்து நீங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் பிரச்சனைனா விடுதலை சிறுத்தைகள் சேரிக்குள்ள புகுந்து தாக்குதல் நடத்துறாங்கன்னா அதுல ஒரு சாதி இருக்க மாட்டான், எல்லா சாதியும் இருப்பான். கண்டிப்பா. ஆனா நாங்க ஒட்டுமொத்தமா சொல்றோம், அது ஒரு தனி கேரக்டர், அது தனி போலீஸ். இந்த பிரச்சனையில வந்து பணத்தை வாங்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி விலகிக்கிடுச்சு. அவர் சொன்னது இதுதான், பாட்டாளி மக்கள் கட்சி சொன்னாரா இல்ல வண்டியர் சங்கமா சங்கத்தை சொன்னாரான்னு எனக்கு அதுல ஒரு நேர்கள் அனைவரையும் டோக்கியோ 24/7 யூடியூப் காணொலிக்காக நான் வரவேற்கின்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமாக பேசப்படுது, எதை எடுத்தாலும் சமூக வலைதளங்கள் தொலைக்காட்சிகள் எல்லாமே வந்து இந்த ஜே பீம் இந்த படத்தினுடைய விமர்சனங்கள், ஒரு சாதியை இழிவுபடுத்திட்டதாக. வடமாநிலங்கள்ல வடமாவட்டங்கள்ல வன்னியர்களுக்கும் ஏனைய சமூகங்களுக்கும் இடையே நட்புறவு, இந்த படத்துல ஐயாவினுடைய அன்புமணி ராமதாஸ் சின்னையா அப்படிதான் அவங்க சொல்றாங்க, 5 கோடி ரூபா கேட்ட விவகாரம், எங்க ஜாதி வந்துச்சு, இது எந்த நோக்கத்தை நோக்கி போறதுங்கிறத தாண்டி RSS அமைப்பிலே நான் நிக்கிறேன்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணசாமி இதுல உள்ள தலையிடுறாரு. நேத்தாவுடைய மகன் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி கருத்து தெரிவிக்கிறார், காயத்ரி ரகுராம் கருத்து தெரிவி. இது குறித்தான் நாம பேசுவதற்கு விடுதலை சிறுத்தைகளுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் நண்பர் வன்னியரசு அவர்களை நான் இந்த நிகழ்ச்சிக்காக அழைக்கிறேன். வன்னியரசு வாருங்கள். வணக்கம். நன்றி. இந்த ஜேபிஎம் விவகாரத்தை குறித்து நீங்க முதல் கட்டமா பதிவு செய்யுங்க, அதற்கு பின்பு நான் கேள்வி. இந்த விவகாரம் எங்க போகுது? தமிழ்நாட்டு அரசியல முழுமையாக அவதானித்துக் கொண்டிருக்கிறதும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு காவலராக போராட வன்னியரசு, இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாருங்க? அது படைப்பிலக்கியங்கள், நீங்க கவிதைகளா இருக்கலாம் அல்லது கட்டுரைகளா இருக்கலாம், இல்லைன்னா நாவலா இருக்கலாம், அல்லது வந்து பாடல்களா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், திரைப்படங்களா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நம்ம தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் படைப்பிலக்கியங்கள். அன்னைக்கு வந்து விஸ்வநாத தாஸ், அப்புறம் அப்படியே நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஆர் ராதா, என்எஸ் கிருஷ்ணன், நிறைய இந்த மாதிரி படைப்புகள் செய்யக்கூடியவர்கள் வந்து அவங்க வந்து வெறுமனே நடிச்சுட்டு போகல, அவங்க வந்து வெறுமனே வந்து ஏதோ நடித்தோம் காசு வாங்கணும் இல்லாமல் சமூக சீர்திருத்தங்களை செய்வது அல்லது வந்து ஆதிக்கத்துக்கு எதிராக பேசுவது, அரச பயங்கரவாதத்தை சுட்டிக்காட்டுவது அப்படிங்கிறது ரொம்ப நீண்டகாலமான ஒரு போக்குல இருக்கிறது. எம்ஆர்ஆதா படங்கள்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா நடிகவேல் அப்படின்ற அவருடைய அந்த பேர் கேட்ட வழி அவர் வந்து நடிப்பு மட்டும் இல்லாமல் பல சீர்திருத்த கருங்களை, அதாவது வந்து விதவை திருமணங்களை வந்து அவர் வந்து ஆதரிப்பது, மூட நம்பிக்கைகளை எதிர்ப்பது, இந்து மதத்தில் இருக்கின்ற புறையோடி கிடக்கின்ற மூடநம்பிக்கைகளை வந்து வேற இருப்பது அப்படிங்கிறது தொடர்ச்சியா அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதனுடைய தொடர்ச்சியாக பல திரைப்படங்கள் வந்து நிறைய வந்திருக்கு. அப்படி வந்து இன்னைக்கு வந்து இந்த படம் வந்து ஜெய்பீம் வந்திருக்கு அப்படின்னா, இதுவரை வந்து கேட்பாரற்று அல்லது கவனிப்பாரற்று கிடக்கின்ற ஒரு சமூகத்தை இன்னைக்கு வந்து காட்டியிருக்கிறாரு. நீங்க மற்ற படங்கள்லாம் நீங்க பேசுவாங்க, அது தலித்துகள் பிரச்சனை பேசலாம், இல்லைன்னா வந்து வேற ஆதிக்க சாதி பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் பேசுற படங்கள் இருந்தா கூட இது பர்டிகுலரா குறவர் பழங்குடி மக்கள் அல்லது இருளர் பழங்குடி மக்கள் அப்படிங்கிற அந்த பழங்குடி மக்களுடைய பிரச்சனையை வந்து இதுவரை யாருமே இவ்வளவு டீட்டெயிலா எடுக்கிற பண்ணலாம். நீங்க விசாரணை படத்துல கூட ஒரு அரச பயங்கரவாதம் வந்து எப்படி நிகழ்த்தப்பட்டது அப்படிங்கிறத வந்து ஒரு மாநில விட்டு மாநில போனவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பண்ணாங்க. அது வந்து போலீஸ் கஸ்டடியில என்ன மாதிரியான வந்து ஒரு வன்முறை நடத்தப்பட்டது, அது ஒரு விதமான அரச பயங்கரவாதம் அப்படிங்கிறது வந்து மரியாதைக்குரிய வெற்றிமாறன் வந்து அதை காட்டாரு. ஆனா இந்த படத்துல ஒரு எளிய மக்கள் வாக்குரிமையோ அல்லது வீட்டு வீடுகளுக்கோ சொந்தமான வீடுகளோ அல்லது சாதி சான்றிதழ் கூட வாங்க முடியாத ஒரு நிலையில இருக்கின்ற அந்த இருளர் மக்கள் அல்லது பழங்குடி குறவர் மக்களுக்கு இவ்வளவு மோசமா வந்து அரச வன்முறை நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ரொம்ப துணிச்சலா இதை எடுத்துக்கிறாங்க. இந்த படத்தை தயாரித்த சூர்யா குடும்பத்தினருக்கும் சரி அல்லது வந்து இயக்குனர் ஞானவேல் அவர்களுக்கும் முதலில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நாங்கள் வந்து
நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன். பன்னியரசு, இப்போ இந்த படத்தை பத்தியான கருத்து, இதற்கு எதிராக வைக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பேச்சாளர் பாலு மட்டுமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய டாக்டர் அன்புமணி இவர்களுக்கெல்லாம் படத்தை பத்தியான, ஏன் இயக்குனர் கௌதம் வரைக்கும் படத்தினுடைய கண்டென்ட்டோ அதை பத்தியான மாறுபட்ட கருத்து. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நான் ஒரு நெறியாளராக கேட்டேன், ஒரு சமூகம், நீங்க இஸ்லாமியர்களுக்காக அதிகமாக விடுதலை சிறுத்தைகள் வாதிடுறீங்க, பயங்கரவாதிகள்னு முஸ்லீம்களை யாராவது சொன்னா அது சரியில்லை அப்படின்னு சொல்றீங்க. வட இந்திய மாநிலம் நம்முடைய முக்குளத்தூர் சமூகல ஒரு காலத்துல குற்ற பரம்பரைன்னு சொன்னாங்க, அதை எதுக்குறாங்க. அப்போ ஒரு தவறு செய்ததுக்கு யாராவது ஒருத்தர் தவறு செய்வார், ஒரு தலித் சமூகத்தை இருந்தா ஒட்டுமொத்த பறையர் சமூகத்தையும், ஒரு பல்லர் இருந்தா பல்லரத்தையும், ஒரு இஸ்லாமியர் இருந்தா அவரையோ, அப்படி நம்ம சொல்ல முடியாது. அப்ப இந்த காட்சிக்கு அக்னி சட்டியை வைக்கிற நோக்கம் என்ன, மஞ்ச காலன்ற பாமகவோ அல்லது அவருடைய கட்சியை பயன்படுத்தி வைக்கிற நோக்கம் என்ன? இது வந்து அதுல ஆண்டனி வந்து அந்த அந்தோனி சாமியை ஒரு வன்னியரா காட்டி மற்ற சமூகங்கள்ட்ட இவங்க எல்லாம் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுதான் தப்புன்னு அவங்க சொல்றாங்க. நானும் அந்த கேள்வியே கேட்கிறேன், இது என்ன சிக்கல், நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இந்த திரைப்படம் வந்து ஒரு 10 நாள் கழித்து நுணுக்கமாக கண்டுபிடித்து அதை அறிக்கை கொடுத்தார்கள். வன்னியர் சங்கத்திலிருந்தும் அறிக்கை வந்திருந்தது. பூத்த அருள்மொழி அண்ணன் அவர்கள் வந்து இந்த அறிக்கையை கொடுத்துருந்தாங்க. அதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அந்த அறிக்கைக்கு மரியாதைக்குரிய சூர்யா அவர்களும் அறிக்கை கொடுத்திருந்தாரு, பதில் கொடுத்துருந்தாங்க. முதல்ல வந்து அறிக்கை கொடுத்த உடனே வந்து அந்த படத்துடைய காட்சி வந்து எடுத்துட்டாங்க. நீங்க வந்து அந்த அக்னி சட்டியை போட்டதை எடுத்துட்டு ஒரு சரஸ்வதி படமோ ஒரு லட்சுமி படமோ அதை வச்சு அதை முடிச்சுட்டாங்க. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பிரச்சனையை வந்து நாங்க வந்து வளர்க்க விரும்பல, பிரச்சனையை வந்து நாங்க திருப்பி வளர்க்க விரும்பல, அதனால நாங்க இதோட முடிச்சுக்கிறோம் அப்படிங்கறது தான் வந்து திரைப்பட குழுவை சேர்ந்த இயக்குனராக இருக்கட்டும் அல்லது நடிகர் சூர்யா அவர்களா இருக்கட்டும் எல்லாருமே அதை வந்து முடிச்சுட்டாங்க. இது முடித்த பிறகும் முடிஞ்சு அப்படின்னா அது வந்து சரி அப்ப முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதான் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுல வந்து பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒரு ஒரு வீம்புக்கு அந்த படத்தை நாங்க வச்சே ஆவோம் அப்படின்னு சொன்னா அதை நீங்க வந்து அதுக்கடுத்து நீங்க பேசலாம், நீங்க ஏதாவது நீங்க வந்து கடுமையா வந்து சொல்றதுல வந்து பிரச்சனை இல்லை. ஆனா அதெல்லாம் வந்து நீங்க வந்து எடுத்த பிறகும் வந்து உதைத்தால் 100,000 தருவோம் அப்படின்னு சொல்றது, நாங்க படம் வந்து பாக்கட்டும், நாங்க வந்து தீ வச்சு கொளுத்துவோம், தியேட்டரை வந்து கொளுத்துவோம், நடமாட முடியாது. இப்ப இதுல இருந்து நம்ம இந்த இந்த பின்னணியிலிருந்து நம்ம பாக்குறோம். முதல் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு, செகண்ட் பார்ட் ஆரம்பிக்கிறது வந்து யாரு அப்படின்னா வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நண்பர்கள் தான் வந்து இந்த மாதிரி வேலையில செய்யறாங்க. அப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இவ இத பேசுறதுனால அவங்களுக்கான அதுக்கு பின்னணி என்ன, உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்கறோம். இது இது வந்து இந்த காட்சி அமைப்பு இந்த படங்கள்ல இவ்வளவு மோசமா வந்து ஒருவர் அவர் வந்து என்ன சமூகம் என்ன, அவர் வந்து ஒரு போலீஸ் சாதி அவ்வளவுதான், நாங்க அப்படித்தான் பாக்குறோம். சரி, ஒரு போலீஸ்காரர், போலீஸ்காரர், நீங்க போலீஸ் வந்து நான் குறிக்கிறேன், இப்ப சாத்தாங்குளத்துல தந்தையும் பிள்ளையும் அடிச்சு கொலை செஞ்சவங்க ஒரு தேவேந்திர குழு வேளாளர், மல்லர் சமூகத்தை பல்லர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அப்ப நம்ம அப்படி சொல்ல மாட்டோம், அது வந்து போலீஸ் தான் அத்துமீறல் தான் சொல்லுவோம், அப்படிதான் நாங்க சொல்ல முடியும். ஆனா அதுக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நம்ம சொல்ல மாட்டோம். இப்ப இந்த பிரச்சனைய நீங்க அப்படித்தானே பாக்குறீங்க, ஆண்டனிங்கிறத வந்து ஒரு வன்னியரா பாக்குறீங்களா? இல்லையா, அப்படி பாக்கலையே, யார் அப்படி பாக்கலையே? நாங்க இது ஒரு அரச பயங்கரவாதமா பாக்குறோம். எப்படி எப்படி அரச பயங்கரவாதமா பாக்குறீங்க? இல்ல அதான், நீங்க வந்து ஒரு எளிய மக்களை வந்து பிடித்து வந்து அடித்து உதைத்து அவங்களுக்கு அடிச்சா வந்து படுகொலை செஞ்சா கேள்வி கேட்பார் யாரும் இல்ல அப்படிங்கிற இடம் வந்து எங்க இருந்து வருது, அந்த துணிச்சல் எங்க வருது? அதிகார வர்க்கம் என்ன வேணாலும் செய்யலாம், எளிய மக்கள் வந்து கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கறது அந்த படத்துடைய கதை. அதுதான், எளிய மக்களை நீங்க என்ன வேணாலும் துன்புறுத்துவீங்க, படுகொலை செய்வீங்க, அவங்க பெண்களை நீங்க வந்து வீடு புகுந்து தாக்குவீங்க, தூக்கிட்டு போவீங்க, பாலியல் வன்புணர்வு செய்வீங்க. இதுதானங்க வந்து நடந்தது, வந்து வீரப்பன் வேட்டையில வந்து நடந்தது. விஜயகுமார் வந்து அவர் வந்து அங்க அதுக்கு இன்சார்ஜ் இருந்தாரு, அவரை பெரிய ஹீரோவா காட்டினாங்க. ஆனா அவர் வந்து ஒரு வன்புணர்வு செய்யக்கூடிய மிக மோசமான வேலைகளை வந்து தூண்டி விட்டாரு. அங்க காவல்துறை எவ்வளவு மோசமா நடந்துச்சுன்னு தெரியும். அப்ப இதெல்லாம் வந்து என்ன, இதுக்கு இதுக்கு பின்னணி என்ன இருக்கு? இதுதான் அரச பயங்கரவாதம் சொல்றோம். இந்த அரச பயங்கரவாதத்தை விடுதலை சிறுத்தைகள் நாங்க வந்து எதிர்க்கிறோம்.
அந்த அரச பயங்கரவாதத்துக்குள்ள எல்லாமே இருப்பானுங்க, எல்லா சாதியும் இருப்பாங்க. ஆனா அது ஒரு தனி கேரக்டர், கண்டிப்பா அது தனி கேரக்டர். அந்த கேரக்டர் நாங்க எதிர்க்கிறோம். நீங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் பிரச்சனைனா, விடுதலை சிறுத்தைகள் சேரிக்குள்ள புகுந்து தாக்குதல் நடத்துறாங்கன்னா அதுல ஒரு சாதி இருக்க மாட்டான், எல்லா சாதியும் இருப்பான். மக்களை கொலை செல்றவன் வந்து பணத்தை வாங்கிட்டு இதெல்லாம் தனி சாதி, இது ரொம்ப சரியாயி. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி இது இவ்வளவு பிரச்சனையா, இப்ப பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா சமூக ஆர்வலர்கள் நம்ம தொலைக்காட்சிகள்ல பார்க்கின்றோம், பாட்டாளி மக்கள் கட்சி 5 கோடி ரூபா கொடுங்க பன்னீர் சங்கத்துக்குனாங்க. பாலு என்ன சொன்னாரு, அந்த 5 கோடியை வாங்கி ரெண்டாவது பிரச்சனை கிளம்புன உடனே அந்த பார்வதி அம்மா கையில செங்கேணி கேரக்டருக்கு தான் நாங்க கொடுக்க போறோம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியில் இதுல ரொம்ப ஆர்வமாக முன்னெடுப்பது, சாதாரண வன்னிய மக்கள் போராடுகிறார்களா, வன்னிய மக்களும் தலித் மக்களும் ஒருத்தர் ஒருத்தர் அடையாளம் காணாத அளவுக்கு தான் எளிய குடிசையில வாழ்றாங்க. வட தமிழ்நாட்டில் பார்க்கலாம், ரெண்டு பேருமே ரொம்ப நட்பா இருக்காங்க. ஆனா பாமக இதில் அதிகமாக ஒரு அக்கறை காட்டுவதில் நோக்கம் எதுவாக இருக்கு? நான் இது உங்கள்கிட்ட கேட்டா நீங்க எதிர்த்து சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு சமூக ஒரு விடுதலை விரும்பியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரதி தான் கேட்டேன். பாமகவுக்கு இதுல இவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டிய, அதிகமாக போராட வேண்டிய நோக்கம் இல்ல? பாட்டாளி மக்கள் கட்சி என்னன்னா, இந்த பிரச்சனை வந்து 95 நினைக்கிறேன் இந்த இந்த சம்பவம் நடந்தது, அந்த திரைப்படங்கள்ல காட்டும் போது அல்ல 90 தொடக்கமா இருக்கலாம். அப்ப அப்போதே இதுல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இதுல வந்து தலையிட்டது அல்லது வன்னியர் சங்கம் தலையிட்டது அப்படிங்கிற மாதிரியான செய்தியை இப்பவும் சொல்றாங்க. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் கோவிந்தன் அவர்கள் வந்து இந்த பிரச்சனையில வந்து பணத்தை வாங்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி விலகிருச்சு, அவர் சொன்னது இதுதான். பாட்டாளி மக்கள் கட்சி சொன்னாரா இல்ல வன்னியர் சங்கமா சங்கத்தை சொன்னாரான்னு எனக்கு அதுல ஒரு டவுட்டு. ஆனா இவங்க தரப்புல வந்து இந்த இதுல வந்து இந்த ராஜா கண்ணுக்காக போராட வந்த இவர்கள் வந்து விலகிக்கிட்டாங்க, அந்த போராட்டத்துல தொடரல அப்படிங்கிறது அதுல ஒரு செய்தி. என்னுடைய கேள்வி என்னன்னா, உண்மையாவே பழங்குடி மக்கள் மீது அக்கறை இருந்தால், இல்லாது பழங்குடி மக்கள் வந்து இவ்வளவு மோசமா நடத்தப்படுறாங்க அப்படின்னா, அன்னையில இருந்து இன்னைக்கு வர வந்து அந்த அந்த தொடர்ச்சி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்பவும் வந்து அது அதனுடைய வன்முறை வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்குது. இதுவரை அவங்க எதுவுமே பேசல, எதுவுமே தொடரல. இப்ப இவங்க கிட்ட வாங்கிதான் 5 கோடி தரணுமா அவங்களுக்கு? ஏன் நீங்க கொடுக்க மாட்டீங்களா தனியா? இது ஒரு பக்கம் நீங்க கேளுங்க, நீங்க வக்கீல் நோட்டீஸ் கேட்கறது அது உங்களுடைய உரிமை, அது வந்து சட்டம் நீதிமன்றம் அது பண்ணட்டும், அது ஒரு தனியா போட்டோம். உண்மையாவே பழங்குடி மக்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து பழங்குடி மக்கள் மீது வந்து ஒரு அக்கறை இருந்தால், இந்த வன்முறை வந்து இவர்களுக்கு நடத்தப்பட்டிருக்கு, இது அநீதி அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா ஏன் நீங்க இப்ப போய் காசு இல்லையா அவங்க கிட்ட பணம் கொடுக்க வேண்டியதானே? அப்ப நீங்க அந்த 5 கோடி வாங்கிதான் கொடுப்பீங்க அப்படின்றது ஒரு ஏமாற்று வேலை. அப்படி ஏன் அதை சொல்றாங்க? ஏமாற்று வேலையோட 5 கோடி எதுக்கு வேணும்னு சொல்லும் போது எல்லாரும் பாமகவோ இல்லது வன்னியர் ஏதோ காசு இல்லாம உங்கள்கிட்ட வாங்கிதுங்கிற மாதிரி பல பேர் பேசும்போது அவங்க இல்லங்க நாங்க அந்த பணத்தை பார்வதிக்கு கொடுத்துருவோங்கிறாங்க, அதுல ஒண்ணு தப்பு இல்லையே? தப்பு இல்லங்க. நான் என்ன கேக்குறேன், ஏற்கனவே நீங்க பணம் வாங்கிட்டு இந்த போராட்டத்துல இருந்து விலகினாளுங்க நீங்க. கோவிந்தன் வந்து குற்றம் சுமத்துறாரு இந்த ராசா கண்ணு மேட்டர்ல, இந்த பழங்குடி பாதிக்கப்பட்ட பிரச்சனையில இது கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்த போராட்டத்துல முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது வன்னியர் சங்கமோ அதுல கலந்துகிட்டதாகவும், பின்னாளில் அந்த போராட்டத்திலிருந்து அவர்கள் பணம் வாங்கி கொண்டு விலகி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்துறாரு. யாரு? தோழர் கோவிந்தன். கோவிந்தன் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த. யார்கிட்ட பணம் வாங்கிட்டான்னு சொல்றாங்க பாமக? அது 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 வந்து நீங்க வந்து அவர் அவர்கிட்ட தான் நம்ம வந்து கேட்கணும், பணம் யாரு கொடுத்தாங்க? அதிகார வர்க்கம் தான் கொடுத்துருக்கோம், காவல்துறை தான் கொடுத்துருக்கணும், இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்ப அப்படிப்பட்ட ஒரு போலியா நடிக்கக்கூடியவர்கள் வந்து நீங்க அங்க காசு வாங்கிட்டு நீங்க விலகிக்கிட்டவங்க, இப்ப இதுல மட்டும் காசு வாங்கிட்டு கொடுப்பீங்கன்னு என்ன இருக்கு? நீங்க இந்த ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோட பார்க்க கூடாது. விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாமகவுக்கும் உள்ள பிரச்சனை அரசியல் அல்ல, இது சமூக பிரச்சனை. அவங்க பாட்டு காசு வாங்கிட்டு கொடுப்பாங்கன்னு என்ன இருக்கு? இந்த மாதிரி சந்தேகம் தெரிவிக்கலாமா? எவ்வளவு பெரிய கட்சி? நானு வந்து அவங்க நடந்துகிட்டதுல இருந்து நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் இந்த 5 கோடி கேட்கறதே வந்து எப்படி அப்படின்னா, அவங்க வந்து அந்த அந்த பிரச்சனையை முடிக்கிறாங்க, அந்த க
அந்த காலண்டரை எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமும் வந்து நீங்க 5 கோடி கேட்கறீங்க அப்படின்னா, அவருக்கு முன்னாடி ஒரு 9 கேள்வி கேட்டாரு யாரு, அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் 5 கேள்வி கேட்டாரு. அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டாரு, அறிக்கை கொடுக்குறீங்க, கேள்வி கேட்குறீங்க, இவ்வளவு கேட்டு நான் வந்து கொளுத்துவேன்ற கொளுத்துவேன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து 8 உதவிச்சா 1 லட்சம் சொல்றாங்க. இவ்வளவு மிரட்டல் விட்டுட்டு நீங்க 5 கோடி கேட்குறீங்க அப்படின்னா, இவ்வளவுலாம் நீங்க மிரட்டுறதுக்கு முன்னாடி வந்து நேரடியாக 5 கோடி எனக்கு கொடுங்கன்னு கேட்ட வேண்டியது தானே. இவ்வளவு பிளாக்மெயில் பண்ணிட்டு 5 கோடி கேட்கறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு பெரிய கட்சிங்க? 5 கோடி என்ன பாட்டாளி கட்சிக்கோச்சு, பெரிய அமௌண்டா இது? நீங்க பேசல ஒரு இது லாஜிக் இருக்கு. 5 கோடியை வாங்கி அவங்க என்ன செய்ய போறாங்க? 5 கோடி அதைத்தாங்க கேக்குறேன். அதாவது அவங்க ஒரு பிளாக்மெயில் பார்ட்டி, எப்பவுமே மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பிளாக்மெயில் கட்சி. அப்படி ஒரு பிளாக்மெயில் செஞ்சுதான் அவங்க வந்து தொடர்ச்சியா வந்து தன்னுடைய அரசியல வந்து தக்க வைப்பாங்க. அரசியல்லையும் சரி, சமூக ரீதியாகவும் சரி, அவங்க அந்த வேலைக்கு தான் செய்யறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அல்லது மருத்துவர் அன்புமணி ராமதாஸோ மருத்துவர் ராமதாஸ் அவர்களோ ரெண்டு பேருமே வன்னியர் சமுதாய மக்களுக்கே எதிரானவர்கள், வன்னியர்களின் குடியெடுக்க வந்தவர்கள். என்ன எப்படி சொல்றீங்க? என்ன இருங்க, நான் சொல்லி முடிக்கிறேன், சொல்லி முடிக்கிறேன். நான் ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க மாவீரன் காடுவெட்டி குரு அப்படின்னா நீங்க பேசி அவரை வந்து உசுப்பேத்தி பல மேடைகள்ல வந்து தலித்துகளுக்கு எதிராக பேச வச்சீங்க. அவரு இறப்பதற்கு முன்பு யாரு பேசுறது? அவங்க சகோதரி பேசுறாங்க. அவர் காடுவெட்டி குரு இறப்பதற்கு முன்பு அவர் வந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? அந்த அம்மா என்ன பேசுறாங்க? பணம் இல்லாம தான் வந்து நாங்க திணறிக்கிட்டு இருக்கோம், பணம் இருந்தா வந்து வைத்திய செலவுக்கு எங்களுக்கு சரியாயிடும். நாங்க ஐயாட்ட அவருடைய மகனை அடிச்சு தாக்குதல் நடத்தலையா? அவரை படுகொலை செய்ய முயற்சி செய்யலையா? அவர் மருமகன் மீது நீங்க வந்து அடிச்சு நீங்க வந்து அப்ப அதிமுக அரசு அதுக்காக தான் அதிமுக கூட்டணி வச்சாங்க அந்த நேரத்துல. அப்ப நான் சொல்றேன், நீங்க சொந்த சாதிக்கு எதிராக இருக்கிறவங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப முக்கியமானது. நான் சொல்ற ஆதாரம் வந்து முக்கியமான ஆதாரம் இல்லையா? நான் எவ்வளவு ஆதாரங்களை சொல்ல முடியும்? என்னடா அவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு? அதனால நான் ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன், நானு ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்றேன். அதனாலதான் அவங்க வந்து இதை வந்து ஒரு பிளாக்மெயிலா வச்சுக்கிட்டு இந்த தேர்தலில் வந்து அவங்க அடைந்த தோல்வி, இந்த இடஒதுக்கீட்டில் அவங்களுக்கு ஏற்பட்ட பின்னடைவு, அவர்கள் வந்து தொடர்ச்சியா வந்து இந்த சமூக தமிழ் சமூகத்துல தமிழக அரசியல்ல அவங்க வந்து தொடர்ச்சியா வந்து தனிமைப்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வன்னிய இளைஞர்கள் போனா வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சினிமாக்காரங்களோட வந்து முரண்படுறது மூலமா வந்து இளைஞர்களை வந்து அணி திரட்டலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இது அப்பட்டமா இன்னைக்கு வந்து அம்பலப்பட்டு நிக்கிறாங்க அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து. சரி, இப்ப ரொம்ப முக்கியமா நம்ம இந்த நிகழ்ச்சியில ஒரு காலம் கருத்து ஒரு 2 கேள்வியோட முடிக்க வர முக்கியமான கேள்வி, வட மாவட்டங்கள்ல எங்க பார்த்தாலும் தலித் வெறுப்புங்கிறது ஒரு சொல்லப்படாத அஜெண்டாவா இருக்கு. குடிசைகளை கொடுத்துறதெல்லாம் நாங்க பார்த்தோம், மனவேதனைக்குரிய ஒரு சம்பவம், எளிய நிலை மக்கள் அதெல்லாம் ரொம்ப ஒரு கண்ணீர் வரக்கு. நான் என்ன ஒரு அச்சப்படுத்துறேன், ஒரு நெறியாளரா இருந்தா எங்கேயோ பனமரத்துல தேல் கொட்டி எங்கேயோ நெறிக்கட்டின கதையா இதுல விடுதலை சிறுத்தைகள் போன்ற அமைப்புகளை உள்ள இழுத்து இப்ப இதுல தொழில் திருமாவளவன் 2 ட்வீட் பண்ணியிருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. இதை ஒரு ஆதரிச்சு நல்ல படம் அப்படிங்கிறத இதுல வந்து இந்த கட்டம் அடுத்து சாதிய மோதலாக வருமோ என்று என்னுடைய ஆதங்கத்தை எனது அச்சத்தை நான் தெரிவிக்கிறேன். இதை இதற்கான சூழல்கள் இல்லாமல் போய்விடும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? அதாவதுங்க இந்த சமூகம் அப்படிங்கிறது, தமிழ் சமூகம் அப்படிங்கிறது ஒரு ஒற்றுமையாக கண்டிப்பா ஓர்மையாக எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே விரும்புறோம். தமிழருடைய ஓர்மைக்கு தடையாக இருப்பது எதிராக இருப்பது சாதியம் தான். சாதியை சொல்லிதான் வந்து இங்க வந்து எல்லாருமே வந்து பிரித்தாளம் சூழ்ச்சியை செய்யறாங்க அப்படிங்கிறத நாங்க உணர்ந்துதான். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற அடிப்படையில் இதுவரை விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஒரு சாதி சங்க மாநாடு கூட நாங்கள் நடத்துனதே இல்லை. எங்களுடைய மாநாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா தேசம் காப்போம் மாநாடு, இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிரான தேசம் காப்போம் மாநாடு, இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாடு, தமிழீழ அங்கீகார மாநாடு, எழும் தமிழீழ மாநாடு, மரண தண்டனை ஒழிப்பு மாநாடு. நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய மாநாடுகளுக்கு போனா வந்து கல்வி உரிமை மாநாடு எல்லாமே வந்து இதுவரை வந்து நாங்கள் நடத்தின மாநாடு ஒரு மாநாடு கூட வன்னியர் சங்க மாநாடு அப்படிங்கிற மாதிரி வந்து எங்காவது நாங்கள் ஒரு இடத்துல நடத்திருக்கோம் சொல்லுங்க.
அப்போ பொது சமூகத்தை வந்து நாங்கள் வந்து அந்த பொது சமூகத்தை உசுப்புவது, பொது சமூகத்தோடு நாங்கள் வந்து உரையாடுவது அப்படிங்கிற அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். எங்களுடைய முழக்கம் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அப்படிங்கிற முழக்கத்துல தான் நாங்கள் வந்து செயல்பட்டு இருக்கோம். எந்த சமூகத்துக்கும் விடுதலை சிறுத்தைகள் எதிரானவர்கள் இல்லை, அதான் எங்களுடைய முதன்மையான நோக்கம். அதுதான் வன்னிய சமுதாயம் இன்னைக்கு வந்து பின்தங்கி இருக்கிறது, கல்வி பொருளாதார வேலை வாய்ப்புல மிகவும் பின்தங்கி இருக்கிறது. அந்த சமூகம் வந்து மேலளந்து வர வேண்டும், அந்த சமூகம் வந்து அதிகார வர்க்கமாக மாற வேண்டும், தலித்துகளும் அந்த அதிகார வர்க்கமாக மாற வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த சமூகத்தை தன்னுடைய சொந்த நலனுக்காக, தன்னுடைய குடும்ப நலனுக்காக, தன்னுடைய மகன் நலனுக்காக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அந்த சமூகத்தை நல்வழிப்படுத்தாமல் தீய வழிப்படுத்துவதுதான் நாங்கள் எதிர்க்கிறோம். அந்த சமூகத்தை மாற்றுவதற்கு எங்களுக்கு பொறுப்பு இருக்கு. அந்த சமூகத்தினுடைய உயர்வுக்கு, அந்த சமூகத்தினுடைய அவங்களும் தமிழ் சமூகம் தான், என்னுடைய குடிதான், அவங்க எங்களுடைய உறவு தான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சமூகம் தலித்துகளும் வன்னிய சமுதாயமும் வந்து ஒன்னா வந்து எல்லாமே வந்து ஒண்ணுமனாதான் இருந்தாங்க. இவர் வந்ததுக்கு அப்புறம் அது வந்து அவர் வந்து அவருடைய அரசியலுக்காக அவர் வந்து அதுல குளிர்காயை நினைக்கிறாரு. அதை நாங்கள் வந்து புரிந்து கொண்டு நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு தலைவர் வந்து எங்களுக்கான தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் எங்களை நல்வழிப்படுத்தி மோதலை உருவாக்க கூடாதுங்கிற அடிப்படையில் நாங்கள் வந்து செயல்பட்டு இருக்கோம். அதே போல அவரும் செயல்படணும் அப்படிங்கிறத நாங்கள் விரும்புகிறோம். அந்த விருப்பத்துக்கு மாறாக அவர் வந்து சொந்த நலனுக்காக, குடும்ப நலனுக்காக அவர் வந்து இந்த மாதிரி வேலையில செய்கிறாரு அப்படிங்கிறத எங்களுக்கு வருத்தமே ஒழிய வேற எந்த வருத்தமும் இல்லை. அரசியல் ரீதியாக அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறாரு, நாங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம், அது வேறு. ஆனால் இந்த தமிழ் சமூகம் வந்து ஒற்றுமை அடையணும் அப்படிங்கிறதா எங்களுடைய விருப்பம். அதனால வந்து இருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனையை கூட ஊதி பெருசாக்கி வன்முறை கலவரத்தை உருவாக்குவது அப்படிங்கிறது அவங்களுக்கு தொடர்ச்சியான செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்தை இது மூலமா நடத்த முயற்சி செய்யறாங்க. கவுண்டர்களுக்கு எதிராக இப்ப முன்னாடி வந்து தலித்துகளுக்கு எதிராக அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப கவுண்டர்களுக்கு எதிராக அவங்க வந்து பரப்புரை செய்யறாங்க அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரொம்ப சிறப்பா நம்ம அந்த பேட்டிய ஒருவற்றிலிருந்து வாய கிளறி இல்லாத சர்ச்சை ஏற்படுத்துவது நம்முடைய நோக்கம் அல்ல. எங்களை பொறுத்தவரை தமிழ் சமூகங்கள் அனைவரும் தமிழ் சமூகங்கள் என்று சொல்வதை விட மனித நேயத்தோடு மனிதம் காக்கப்பட வேண்டும். ஒரு திரைப்படத்திற்காக ஒரு சுட்டு ரத்து கூட கொட்டிவிடக் கூடாது. ஆனாலும் உங்களுடைய போராட்டம் தொடரத்தான் வேண்டும். ஏனென்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் அனாதைகளுக்காகவும் உங்களுடைய பயணம் தொடர வேண்டும், வெற்றி அடைய வேண்டும். இந்த நல்ல நேரத்தில் எங்களுக்காக வந்து பன்னியரசு உங்களுடைய நேரத்தோடு ஒதுக்கி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உலக தமிழர்களுக்கு இதை கொண்டு சேர்க்க வேண்டிய கடப்பாடு பொறுப்பு இருக்கிறது. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை பன்னியரசு உங்களுக்கு நான் எமது யூடியூப் காணொலியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி வணக்கம்.